ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஸோ லாஸ்ட் வீடியோ நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, என்னுடைய சேனலில் லாஸ்ட் வீடியோ நான் அவர் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அந்த சேனலில் வந்து வீடியோ பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எப்படி படிக்கணும், ஸோ என்னென்ன போஸ்டிங்லாம் எலிஜிபிலிட்டி, குரூப் ஃபோர் எழுதுனா என்னென்ன போஸ்டிங் நம்ம போகலாம், அண்ட் தென் வாட் இஸ் த எலிஜிபிலிட்டி குவாலிஃபிகேஷன் டு ரைட் தி எக்ஸாம், ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர், இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷனில் மொத்த கொஸ்டின் எவ்வளோ கேட்பாங்க, ஒவ்வொரு இண்டிவிஜுவல் சப்ஜெக்ட்லேருந்து எவ்வளோ கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா, ஆல்ரெடி சீனியர்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு தெரியும். ஸோ ஆல்ரெடி ஐ மென்ஷன் டு யூ, இது எஸ்பெஷலி ஃபார் நியூ எக்ஸாமினேஷன் எக்ஸாமினர், தட் மீன்ஸ் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு, புதுசாக எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு இது ரொம்ப பயன்பாடாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ இந்த குரூப் ஃபோரில் டோட்டலாக ஹவு மெனி கொஸ்டின்ஸ் தே வில் ஆஸ்க், ஸோ ஆல்ரெடி வி டிஸ்கஸ் இந்த லாஸ்ட் கிளாஸ் லாஸ்ட் வீடியோ, 200 கொஸ்டின் இட் வில் கம், ஓகே, இட் இஸ் ஈக்குவலன் டு 300 மார்க்ஸ், 200 கொஸ்டின் இட் வில் கம், இட் இஸ் ஈக்குவலன் டு ஆல்மோஸ்ட் 300 லைக் தட், ஓகே. ஸோ டோட்டல் லைக் திஸ் இட் வில் கம் 200 கொஸ்டின்ஸ். ஸோ ஃப்ரம் தீஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வீடியோவில் ஒவ்வொரு அந்த 200 கொஸ்டினில் வந்து எவ்வளோ கொஸ்டின் வந்து மேக்ஸிமம் வரும், ஸோ அதிலேருந்து நம்ம எவ்வளோ மார்க் வாங்கலாம், ஸோ இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ ஆல்ரெடி ஐ டோல்டு யூ, தமிழ் வந்து பார்த்திங்கன்னா, இங்கிலீஷ் பண்ணி ஸ்டூடெண்டாக இருந்தாலும் தமிழ் கம்பல்சரி எழுதுன்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, பொது தமிழ் 100 மார்க் வரும், ஓகேங்களா. ஸோ இந்த 100 மார்க்கில் எவ்வளோ மார்க் மேக்ஸிமம் நம்ம எதிர்பார்க்க முடியும், நாம் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 95 ப்ளஸ் நம்ம கண்டிப்பாக எடுக்கணும், ஓகேங்களா. அப்புறம் கணிதம் ஓகே, கணிதத்தில் நம்ம என்ன பண்ண முடியும், கணிதத்தில் எவ்வளோ மார்க் வரும்னு பார்த்தீங்கன்னா, 25 கொஸ்டின்ஸ் வரும், ஓகேங்களா. ஸோ இந்த 25 கொஸ்டின்ஸில் மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ எடுக்கணும்னா, 22 ப்ளஸ், ஓகேங்களா. தென் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, வரலாறு மற்றும் தேசி நேஷ்னல் மூமெண்ட், வரலாறு மற்றும் தேசிய இயக்கம், ஸோ இதுலேயும் நம்மளுக்கு கொஸ்டின் கம்பல்சரி கேட்பாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, 6th to 10th புக்கிலேருந்து தான் மேக்ஸிமம் வரும், டிஸ்ட்லேருந்து 6th புக்கு தான் மேக்ஸிமம் வரும். ஸோ இந்த வரலாறு இது எண்டிக்குமே காமனாக எவ்வளோ மார்க் வரும்னு பார்த்தீங்கன்னா, வரலாறில் பார்த்தீங்கன்னா ஒரு 15 பாயிண்ட்ஸ் வரும், இந்த நேஷ்னல் மூமெண்ட் என்ன எப்போ வந்து இந்த அரசியல் அமைப்பு இதில் வந்து பார்த்திங்கன்னா, அதில் ஒரு 10 மார்க் வரும். ஸோ இது ரெண்டுலேயுமே வந்து நீங்கள் எவ்வளோ உங்களுடைய ஸ்கோர் எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, 13 ப்ளஸ் இருக்கணும், இதுக்கு வந்து 10 ப்ளஸ் இருக்கணும், ஓகேங்களா. ஸோ இந்த குரூப் ஃபோர் டோட்டல் கொஸ்டின்ஸ் பார்த்திங்கன்னா, 200 கொஸ்டின் இருக்கும், இதெல்லாம் வந்து கம்பல்சரி நம்ம எழுதுகிற மாதிரி வரும், ஓகேங்களா. தென் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, புவியியல். ஸோ இந்த வரலாறு மற்றும் தேசிய இயக்கம் இதுலேயே வந்து அரசியல் அமைப்பும் சேர்ந்துடும், நம்மளுடைய சுதந்திரம் அடைஞ்சது, சுதந்திரத்துக்கப்புறம் யார் அரசியல் ஆண்டா, அதுக்கு முன்னாடி யார் இருந்தால், எப்படி நம்மளுக்கு அரசியல் அமைப்பு இருந்துச்சு, இந்திய அரசியல் அமைப்பு, ஸோ இதை பற்றி வந்து கொஸ்டின் கண்டிப்பாக இருக்கும், இதெல்லாமே இதில் வந்துடும், ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, நம்மளுடைய ஸ்ட்ரக்சர், புவியியலில் வந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டினரிஸ் இருக்கும். ஸோ புவியிலேருந்து எவ்வளோ கொஸ்டின் எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, இது வந்து 7 கொஸ்டின் நம்ம எதிர்பார்க்கலாம், 7லேருந்து 10 கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். ஸோ இதில் வந்து மினிமம் நீங்கள் வந்து 5 ப்ளஸ் வாங்கியிருக்கணும், ஓகேங்களா. தென் அடுத்து புவியியலுக்கு அப்புறம் நடப்பு நிகழ்வுகள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா, கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ நடப்பு நிகழ்வுகள் பார்த்திங்க அப்படின்னா, உங்களுக்கு மேக்ஸிமம் உங்களுக்கு 20 கொஸ்டின் கேட்கலாம், சம்டைம் 15 கொஸ்டின் கேட்கலாம், இதில் வந்து மேக்ஸிமம் 17 கொஸ்டின் நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த நடப்பு நிகழ்வுல. ஸோ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் ஒரு 12 ப்ளஸ்ஸாவது நீங்கள் எடுக்கிற மாதிரி வைக்கணும், ஓகேங்களா. ஸோ 12 ப்ளஸ்ஸாவது எடுக்கிற மாதிரி நீங்கள் வைக்கணும், 5 ப்ளஸ் 12 ப்ளஸ். தென்
தென் அப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து கம்பல்சரி. ஸோ இதில் வந்து முக்கியமான சப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்படின்னா பொது தமிழ் அண்டு கணிதம். ஸோ இந்த சப்ஜெக்ட் தான் வெறும் வெறி முக்கியம், முக்கியமான சப்ஜெக்ட், முக்கியமான சப்ஜெக்ட் பார்த்திங்க அப்படின்னா முக்கியமான சப்ஜெக்ட். ஸோ இதை வந்து நம்ம ஸ்கிப் பண்ணாமல் படிக்கணும் இந்த சப்ஜெக்ட்டு. ஸோ கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு 125 மார்க் இருக்குது இதில் நம்மளுக்கு. ஸோ கண்டிப்பாக 120 ப்ளஸ் வந்து இந்த சப்ஜெக்டில் நீங்கள் உங்களுடைய எய்ம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120 ப்ளஸ் இருக்கணும். ஸோ இது எல்லாமே மேக்ஸிமம் நம்மளுக்கு படிக்க வேண்டிய புக்கு பார்த்திங்கன்னா 6th to 10th புக்கு படித்தா போதும். அது இல்லாமல் ஒரு சில இந்த அரசியல் அமைப்பு, புவியியல் அண்ட் தென் சயின்ஸ். சயின்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம், சயின்ஸ் நம்ம மறந்துட்டோம். ஸோ அறிவியலுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அறிவியல் ஸோ அறிவியல் அந்த அறிவியலில் பார்த்தீங்க அப்படின்னா இயற்பியல், வேதியியல், உயிரியல். ஸோ இந்த அறிவியலை பார்த்தீங்க அப்படின்னா இயற்பியல், வேதியியல் அண்ட் தென் உயிரியல். ஸோ இதிலேருந்து எல்லாமே கண்டிப்பாக கொஸ்டின் வரும். ஓகேங்களா? இதுலேருந்து வந்து நம்ம ஒரு 15+ கொஸ்டின் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த 15+ கொஸ்டின்லையுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12+ கொஸ்டின் நீங்கள் கண்டிப்பாக எடுத்தாகும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே இல்லாமல் இந்த பொதுத்தமிழ் கம்பல்சரி படிக்கணும், கணிதம் கம்பல்சரி படிக்கணும், இந்த அரசியல் அமைப்பு, வரலாறு மற்றும் தேசிய இயக்கம், அதாவது நேஷ்னல் மூமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், நேஷ்னல் மூமெண்ட். ஸோ இந்த நேஷ்னல் மூமெண்ட்டில் வந்து கண்டிப்பாக கொஸ்டின் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே ஆல்ரெடி ஐ மென்ஷன் டு யூ, இது எல்லாமே வந்து 6th to 10th புக்கு தான் எலிஜிபிள் ஃபார் குரு 4. ஓகே, தென் நடப்பு நிகழ்வுகள். நடப்பு நிகழ்வுகள் எப்படி படிக்கணும் பார்த்தீங்க அப்படின்னா, இது பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 17 கொஸ்டின்லேருந்து 20 கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ இதை வந்து நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. பட் இதுலேயும் நம்மளால் வந்து பாயிண்ட் எடுக்க முடியும், 15+ எடுக்க முடியும். எதனால் எப்படி எடுக்க முடியும் நான் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் நடப்பு நிகழ்வுகள், ஸோ நியூஸ் பேப்பர் படிக்கணும் ரெகுலராக. எப்போ நம்மளுக்கு இங்கே தட் மீன்ஸ் எப்போ அவங்க வந்து இந்த அகாடமிக் கேலண்டர், அதாவது இயர் பிளான் விட்டாங்க பார்த்திங்கன்னா, அகாடமிக் கேலண்டர் விட்டாங்க பார்த்திங்கன்னா, அதுலேருந்து வர டெய்லி நியூஸ் எவ்ரி அப்டேட்டை படிக்கணும். அது இல்லாமல் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு 6 மந்த்லேருந்து தான் கேட்பாங்க. லாஸ்ட்டு 6 மந்தில் இருக்கிற எல்லா ஓல்டு நியூஸ், லேட்டஸ்ட் அப்டேட் இன்க்ளூடிங் அரசியல். ஸோ அதுலேருந்து வேர்ல்டு வைஸ் அண்ட் தென் லோக்கல். ஸோ இது மாதிரி டெக்னாலஜி ஓரியன்ட். ஸோ இது வந்து எப்படினாலும் கேட்கலாம். ஸ்போர்ட்ஸ், ஸோ இதை பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ்லேருந்து கொஸ்டின் வரலாம். ஸோ லாஸ்ட்டாக ஒலிம்பிக்ஸ் நடந்துச்சு பார்த்திங்கன்னா அதிலேருந்து சம் மெடல்ஸ், சம் ஸ்போர்ட்ஸ்லேருந்து கொஸ்டின் வரலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ் வரலாம். ஸோ இது மாதிரி சேட்டலைட் பேஸ்டு, ISRO ரிலேட்டட் அது மாதிரி கொஸ்டின் வரலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜென்ரல் நாலேஜ், ஜிகே மீன்ஸ் லாஸ்ட்டாக 6 மந்த்ஸில் என்ன நடந்துச்சு. ஸோ அதில் வந்து ஒரு உங்களுடைய நாலேஜ் செக் பண்ணுறதுக்கு வரலாம். ஸோ இது எதுவுமே நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. பட் வாட் எவர் இட் மேபி, நீங்கள் வந்து இந்த 15 பாயிண்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் டெய்லி நியூஸை படித்தா மட்டும் தான், டெய்லி நியூஸ் அப்டேட் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஆல்மோஸ்ட் 15 பாயிண்ட்ஸ் அந்த மார்க் வந்து எடுக்க முடியும் உங்களால். ஸோ இதெல்லாம் இல்லாமல் இன்னொரு கொஸ்டின் கண்டிப்பாக வரும். அது பார்த்திங்க அப்படின்னா எக்கனாமிக்ஸ். ஸோ எக்கனாமிக்ஸ் பார்த்திங்கன்னா பொருளாதாரம். ஸோ இந்த நாட்டோட பொருளாதாரத்தை வந்து கண்டிப்பாக வந்து பொருளாதாரத்தை வந்து கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் இருக்கும். பொருளாதாரம், ஸோ கண்டிப்பாக பொருளாதாரத்துலேருந்து கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ பொருளாதாரத்துலேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட்டு 8 to 9 கொஸ்டின்ஸ் வரும். ஓகேங்களா? ஸோ 8 to 9 கொஸ்டின்ஸ்னால் இதுலேயும் 8+ நீங்கள் மார்க் வாங்குற மாதிரி வைக்கணும். ஸோ நீங்கள் நிறையா எக்ஸாமினர்ஸ், அதாவது நிறையா எக்ஸாம் எழுதுறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மேக்ஸ் தமிழ் ஃபுல்லாக படிச்சுட்டு போயிடுவாங்க. இல்லைன்னா மேக்ஸ் மட்டும் படிப்பாங்க, அப்புறம் அரசியல் அமைப்பை படிப்பாங்க, சாரி தமிழ் படிப்பாங்க, எல்லாருமே தமிழ் படிப்பாங்க, அரசியல் அமைப்பு படிப்பாங்க, கணிதம் ஸ்கிப் பண்ணிடுவாங்க, புவியில் ஸ்கிப் பண்ணிடுவாங்க, இதெல்லாம் நடப்பு நிகழ்வுகளை பார்க்கவே மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் இருக்கிறப்ப எல்லாருமே பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு வேக்கன்சி வந்து இப்போ 5000 வேக்கன்சி கேட்குறாங்க அப்படின்னா, 5000 வேக்கன்சி கேட்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு மினிமம் குரு 4க்கு பார்த்தீங்கன்னா மினிமம் 20 lakhs பீப்புள் அப்ளை பண்ணுவாங்க. மினிமம் 20 lakhs பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமினேஷனை அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அப்ளை பண்ணுறத வந்து 20 லட்சம் பேர் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம ஒன்றும் பயப்பட தேவையில்லை. 20 லட்சம் பேர் அப்ளை பண்ணுறாங்க, அதனால் நம்மளுக்கு எக்ஸாம் கிடைக்காது, ஸோ நம்ம வந்து அப்ளை பண்ணக்கூடாது அப்படிலாம் இல்லை. யார் ஓவர் எலிஜிபிள் ஃபார் SLC பாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்,
எஸ்எல்சி பாஸ் அண்டு 18+ ஸோ அந்த ஏஜ் எலிஜிபிலிட்டி எஸ்எல்சி பாஸ் ஆகிருந்தால் எல்லாருமே அப்ளை பண்ணுவாங்க. இருந்தாலும் அப்ளை பண்ணுற 20 லட்சத்தில் பேர் எவ்வளோ பேர் படிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? எல்லோரும் படிக்க மாட்டாங்க. அப்ளிகேஷனை போட்டுட்டு அவங்கவுங்க ஜாப்பில் இருப்பாங்க. சம் சீனியர்ஸ்லாம் படிக்க மாட்டாங்க. சம் சீனியர்ஸ் மீன்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கிறவங்களாம் படிக்க மாட்டாங்க. ஸோ அது மாதிரி நிறையா இருக்குது. ஸோ ஏ வாட் எவர் இட் மேபி ஏஜ் ரிலாக்ஸேஷன் நார்மலாக ஏஜ் இருக்கிறவங்க எங்கர்ஸ் கூட படிக்க மாட்டாங்க. ஜஸ்ட் லைக் தட் அப்ளை பண்ணிடுவாங்க. கடைசியாக ஆல் டிக்கெட் வரும், எக்ஸாம் எழுத போவாங்க. ஸோ அது மாதிரிலாம் இல்லை. ஸோ அந்த 20 லட்சம் பேர் எழுதிக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் எதுவுமே பயப்பட தேவையில்லை. 20 லட்சத்தில் பேரில் வந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு 1.5 லட்சம் பேர் தான் படிப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 50,000 பேர், ஒரு 50,000 பேர், 50,000 to 1 ஓகேங்களா. ஸோ அந்த 50,000லேருந்து 1 லட்சம் பேர் தான் படிப்பாங்க. ஸோ இப்போலாம் வந்து நிறையா இது மாதிரி சோசியல் மீடியா வந்துருச்சு. மேபி 1.5 லட்சம் பேர், ஒரு 2 லட்சம் பேரை படிக்கலாம்னு வச்சுக்கோங்க. காம்படிஷன் எவ்வளோ ஹெவியாக தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ இதெல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்தையும் டோட்டலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த காம்படிஷனை பேஸ் பண்ணி இந்த மார்க் எல்லாமே வந்து எப்படி வந்து நிற்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ஸ், ஸோ இந்த அரசியலமைப்பு, ஸோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு எல்லாருமே வந்து அப்ளை பண்ணுறவங்க எல்லாருமே சாலிடாக வந்து மினிமம் 110+ எடுத்துருவாங்க. எல்லாருமே யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நார்மலாகவே 110+ வாங்கிடுவாங்க. இது வந்து எலிஜிபிள் ஃபார் ஆல் மேக்ஸிமம் நார்மலாகவே எக்ஸாம், ஏன்னா அவங்க எஸ்எல்சி வரையும் படிச்சிருக்கிறாங்க. நார்மலாகவே டச் பண்ணாவே 110+ வந்துடுவாங்க. நம்மளுக்கு காம்படிஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 172, 180 இல்லைனா 190. ஸோ இவங்களுக்குள்ளே தான் வேக்கன்சியோட பொசிஷன் டிசைட் பண்ணுவாங்க. ஸோ அது எப்படி 170 வாங்கினா, ஃபார் எக்ஸாம்பிள் இதெல்லாம் கூட்டினா ஒரு 180 வருதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ 180+ வந்தால் உங்களுக்கு வேலை கிடச்சிருமா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஓகேங்களா. ஸோ பேஸ்ட் ஆன் த கம்யூனிட்டி சர்வீஸ், கம்யூனிட்டி ரிலாக்ஸேஷன், தே வில் கன்சிடர் ஹூ இஸ் த டாப்பர் ஃபார் தட். ஆஃப்டர் தட் தே வில் கன்சிடர். ஸோ இந்த 110 மீன் இந்த 110லேருந்து 180, 110 to 180 அந்த 70-60 மார்க் இருக்குது பார்த்தீங்கன்னா, 60 to 70 மார்க், இதுதான் வந்து நல்லா கஷ்டப்பட்டு படிக்கிறவங்களுக்கு கிடைக்கும். ஸோ கஷ்டம்னா ஐ எம் நாட் டெல்லிங் அபவுட் ஹார்ட் ஒர்க். ஸோ ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் படிக்கணும், டே நைட் படிக்கணும், நிறையா படிக்கணும் அப்படிலாம் இல்லை. சும்மா ஹார்ட் ஒர்க் கம்பேர் வித் ஹார்ட் ஒர்க், ஸ்மார்ட் ஒர்க் இஸ் வெரி பெட்டர் ஓகேங்களா. ஸ்மார்ட் ஒர்க், ஸோ எதை படிக்கணும், லாஸ்ட்டு கொஸ்டின் பேப்பர் கம்பேர் பண்ணுங்கள், எந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்குறாங்க. ஸோ அந்த கொஸ்டின் ரிலேட்டடாக நீங்கள் படிக்க ஆரம்பிச்சின்னா, ஹார்ட் ஒர்க்கோட ஸ்மார்ட் ஒர்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா 100% வந்து உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை தரும். ஸோ ஸ்மார்ட் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா 100% வந்து உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை தரும் ஓகேங்களா. ஸோ இந்த 100% வெற்றி வாய்ப்பு தரப்போ உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஈஸியாக நீங்கள் ஒரு போஸ்டிங் வாங்கிட்டு போயிடலாம் ஓகேங்களா. ஸோ இந்த TNPSC குரூப் 4 வந்து இதுதான் முக்கியமான இது. ஸோ சப்ஜெக்ட், எந்த சப்ஜெக்டை படிக்கணும், எந்த சப்ஜெக்டை விடணும் அப்படின்லாம் இல்லை, எல்லா சப்ஜெக்டையும் படிங்க ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் இதெல்லாம் படிச்சிட்டீங்க, 6th to 10th வரையும் படிச்சிட்டீங்க, என்ன சார் +2 வந்து படிக்கக்கூடாதா, 12th புக் படிக்கலாமா, 11th புக் படிக்கலாமா? ஸோ 10th வரையும் நீங்கள் படிச்சிட்டீங்க எல்லா புக்கும். ஸோ 12th புக்கையும் 11th புக்கையும் ஒரு கிளான்ஸ் விடுறதுனால உங்களுக்கு தப்பு இல்லை. டூ இட் ஒன் கிளான்ஸ், ஒரு கிளான்ஸ் விடுங்க. ஸோ இதெல்லாம் படித்து முடிச்சிட்டிங்க, வரலாறு மற்றும் தேசிய தமிழ் புக்கெலாம் அங்கே +2 லெவலெலாம் போக தேவையில்லை. தமிழ் புக்கெலாம் 10th வரையும் படித்தா போதும். இந்த வரலாறு தேசிய இயக்கெலாம் 12th போயிட்டு அந்த புக் பேக் கொஸ்டினு, புக் பேக் அண்ட் தென் பாக்ஸ் கொஸ்டினு, ஸோ இதெல்லாம் படிங்க. படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த 1 மார்க் 2 மார்க் மிஸ் ஆகிறதெல்லாம் கிடைக்கலாம். ஏன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 1+ மார்க்கில் வந்து நிறைய பேர் வந்து போஸ்டிங் மிஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், எது கிடைச்சாலும் சரி, டெய்லி நியூஸ் பேப்பர் படிங்க, ஜெனரல் நாலேஜாக அப்டேட் பண்ணுங்கள். நடப்பு நிகழ்வுகள் தான் டிசைடட் டு பொசிஷன். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு டிசைடிங் அத்தாரிட்டியே. ஸோ இந்த ஜெண்டர் நாலேஜ், கரண்ட் அஃபேர்ஸும் உங்களுக்கு இல்லை அப்படின்னா உங்களால் சீஹியர் நடப்பு நிகழ்வுகள் அண்டு பொருளாதாரம். ஸோ இந்த பொருளாதாரத்தின் தந்தை யாருன்னு கேட்பாங்க. ஸோ இது மாதிரி நிறையா கொஸ்டின்ஸ் இருக்குது. அந்த கொஸ்டின்னா நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ எஸ்பெஷலி நான் வந்து குரூப் 4 சின்ன கோச்சிங் மாதிரி பண்ணலான்னு இருக்கிறேன். ஆன்லைன்லேயே ஃப்ரீயாக நிறைய வீடியோ போடலான்னு இருக்கிறோம். ஸோ அதில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து ஒரு ப்ரிப்பரேஷன். ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு டைம் டேபிள் ஃபிக்ஸ் பண்ணிக்குவாங்க. கண்டிப்பாக வந்து ஜூன் ஜூலையில் கண்டிப்பாக வந்து அவருடைய ஆஸ் பர் அகாடமிக் கலண்டர் தே வில் கோயிங் டு ரிலீஸ் த ஷெட்யூல் அண்ட் எக்ஸாமினேஷன் அண்ட் எவ்ரி திங் ஓகே. ஸோ அந்த நம்ம இப்போருந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. 6th to 10th லேட்டஸ்ட்டு சம் தமிழ் வழி கல்வியில் படிக்கிறவங்க லேட்டஸ்ட் சமச்சீர் கல்வி புக் வாங்கிக்கோங்க. சேம் திங் இன் இங்கிலீஷ் மீடியம் ஆல்சோ.
So whatever it may be, in English medium students also, they need to write Pudu Tamil. So this is new GO from the Tamil Nadu government. ஸோ கண்டிப்பாக அவங்க தமிழ் எழுதியே ஆகணும். ஸோ இதுக்கு முன்னாடி அப்படி இதுக்கு முன்னாடி எப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் எழுதினாலுமே தமிழில் 100 மார்க் நீங்கள் கஷ்டப்பட்டு 95 வாங்கினாலுமே ஒரு சில கேண்டிடேட்லாம் இங்கிலீஷில் கிராமட்டிக்கலி தே வில் கெட் 96 to 98. ஸோ ஆட்டோமேட்டிக்கலி தேர் ஆல்சோ எலிஜிபிள் ஃபார் போஸ்டிங். பட் நவி டேஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து எலிஜிபிலிட்டி கிடைக்காது நம்மளுக்கு. ஸோ இங்கிலீஷ் வந்து மேக்ஸிமம் அவங்க ஆஸ் பர் த நியூ சிலபஸ் அவங்க தமிழ் கம்பல்சரின்னு சொல்லியிருக்கிறாங்க. So English medium students also they have to write Tamil questions. So appo vandu Tamil medium students ku very opportunity for Tamil medium students. So try to learn more compare with hard work. Na video video padikiren sir, vidinjum padikiren, ennala select aag mudiyala appdi nenikadinga, smart ah padinga. So ovvoru answer ukume inda varalaru matrum desi iyakam idala year or 1977. ஸோ 1960. ஸோ இதுக்கெல்லாம் ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு கீவேர்ட் வச்சுக்கோங்க லைக் தட். ஸோ எப்போ ஜாலியன் வாலாபாக் படுகொலை எப்போ நடந்தது, ஸோ இது மாதிரி ஜிப்மன் கில் இயக்கம் எப்போ தொடங்கினாங்க, ஸோ இப்போ அந்த ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு மூமெண்ட் நடந்துச்சு அப்படின்னா அந்த மூமெண்ட்டை வந்து எப்போ உருவாக்கணுச்சு, சுதேசி இயக்கம் எப்போ உருவாக்குனாங்க, ஸோ இது மாதிரிலாம் வந்து இயர் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் நீங்கள். இந்த அரசியல் அமைப்பு மேக்ஸிமம் இயர் கேட்பாங்க. தமிழில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் படிக்கிற புக்குலேயே படிக்கிறப்ப அதுலேருந்தே ஒவ்வொரு லைன் பை லைன்மே வந்து தேர் கோயிங் டு மேக் ஒன் இண்டிவிஜுவல் குவஸ்டின்ஸ். ஸோ தட் இஸ் த ரீசன். ஓகே, நீங்கள் லைன் பை லைன் படிங்க. நான் தமிழ் வீடியோ கணிதம் வீடியோலாம் உங்களுக்கு நல்லா எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி இந்த ஒயிட் போர்ட்லேயே வந்து ரைட் பண்ணுறேன். எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோ அண்ட் ஃபியூச்சர் வீடியோ ஐ எம் பிளானிங் டு டூ தட் ஒன். ஸோ வி வில் சீ இன் த நெக்ஸ்ட் கிளாஸ் வித் ஒன் ஸ்டார்ட் அப் வீடியோ. ஓகே, ஆஃப்டர் தட் every week I am going to upload every week 4 or 5 videos I am planned to upload in future classes. So all the best to all. We will see in the next class. So better don't avoid anything. Okay, so website padinga, ama website la paarenga, recent books paarenga. So idellame vande maximum try pannunga. Okayla, so appo pathinga appadina உங்களுக்கு ஈஸி வே டு கெட் பொசிஷன் ஃப்ரம் த குரு 4. ஓகே, தேங்க்யூ ஆல். வி வில் சீ இன் த நெக்ஸ்ட் கிளாஸ். ப்ளீஸ் ஷேர் திஸ் வீடியோ டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்புங்க. நியூவாக யார் யாரெல்லாம் படிக்கிறாங்களோ, தட் மீன்ஸ் இப்போ ரீசெண்டாக டென்த்து முடித்தவங்க, ப்ளஸ் டூ முடித்தவங்க நிறைய பேர் எழுதுவாங்க. ஸோ ஆல் ஆர் ஃப்ரம் த லேட்டஸ்ட் வெர்சன் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ தே மே நோஸ் லாட் ஆஃப் அட்வான்ஸ் இன்ஃபர்மேஷன். பட் திஸ் வீடியோ கோயிங் டு ஹெல்ப் 5% டு தட் ஸ்டூடெண்ட்ஸ். So that 5% also, it is very useful for your in future. Okay, so in the 6 maasam kashtapattinga appadina 6 months to 1 year neenga vande kashtapattinga appadina unga next 40 years ungala life vande arumaiya irukum. Okay, so sambalam kammi, guru 4 sambalam kammi appadina illa. So 20,000 da basic pay, but every year you are going to get DADA, all going to get increment in as per rules. So that is the reason anivar ellarume vandu government position ku posting ku aasa padranga. Okay la, ungalku permanent ah or vela irukum, kadasi variye vandu life long you may get some amount like salary. Okay, who are eligible to write exam, all are eligible. That means SLC pass pannavanga ellarume eligible. So if you have any doubt, neenga vandu group la command window la podunga. We will discuss in the later also. So in the future I am going to do some small tips, how to read and the books, what are the books are important, kadinam maths ku enna padikinom, some maths mathematical we will discuss, and varalal enna enna discuss pannalam, desi ekkam enna discuss pannalam, ellame na future la ungalku konja plan pandren. So we will see in the next video. See you all. Thank you once again. Please share this videos to all the students, all your friends and colleagues. We will meet in the next video. Thank you all.